இந்த வீடியோவில் மூன்று ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூன்று ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான அப்ளிகேஷன்ஸ், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து தண்ணி நிறையா குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லது, நிறையா பார்ட்ஸை வந்து நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரிமைண்டர் மாதிரி இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத இது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க, அடுத்து உங்களோட வெயிட் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எப்போ படுப்பீங்க, நைட்டு எத்தனை மணிக்கு படுப்பீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரேஷன் பிளான் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் நெக்ஸ்ட் கொடுத்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து டியூட்டோரியல்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபஸ்ட் கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கப் 200 ml இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ml வந்து வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். இந்த கப்போட சைஸை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கப்போட சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் வந்து கரெக்டான வழி அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் சில டிப்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லதான விஷயங்கள் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தா ரிமைண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் வந்து ரிமைண்டர் ஷெட்யூல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமைண்டர் டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, அப்புறம் 7:30, அப்புறம் 9 மணிக்கு, 10:30. ஸோ இதே மாதிரி ஒரு ரிமைண்டர் டைம் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்க இந்த மந்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தா நம்ம வந்து பார்க்க போகிற ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் ரிமூவர். இந்த வாட்டர்மார்க் ரிமூவர் அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் நேமு அல்லது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட அழகே கெடுத்துடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த வாட்டர்மார்க் ரிமூவர் யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். அந்த வாட்டர்மார்க் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இமேஜ்லேருந்தே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இமேஜில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேலரி போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா trendzone.in அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. இதுக்கு பேர் தான் வாட்டர் மார்க். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை மூவ் பண்ணி அந்த வாட்டர் மார்க் ஏற்ற மாதிரி வைங்க. வச்சுட்டு சிம்பிளாக சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சேவ்னோடனே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மீடியா அப்படின்னு வந்துட்டு ஃபைல் இமேஜஸ் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதில் இந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வியூ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இல்லை, அது இமேஜ் மட்டும் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு இமேஜில் வந்து தேவையில்லாத டெக்ஸ்ட்டு அல்லது அந்த மாதிரி வெப்சைட் நேம் அந்த மாதிரி ஏதாவது இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை அடுத்ததை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைனர். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அல்லது வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க இல்லை பிளாக் ஆரம்பிக்கிறீங்க அல்லது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு லோகோ வந்து தேவைப்படும். அந்த லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் லாங்குவேஜில் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற லோகோஸ்லாம் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து உங்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ராவல் இப்போ பஸ் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ண அப்படின்னு வச்சுன்னா ட்ராவல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அது ரிலேட்டடான ட்ராவல் ரிலேட்டடான டிஃபால்ட் லோகோலாம் வரும். இந்த லோகோவில் கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி நேம் வந்துடும். இந்த கம்பெனி நேம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்கள் கம்பெனி நேமை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அது எஃபெக்ட் செட் பண்ணலாம், ஃபான்ட் சேஞ்ச் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், கலர் பண்ணலாம், அப்படி மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரன்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்பரன்சியாக செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வாய்ப்பில் வராது, இந்த லோகோ மட்டும்தான் இருக்குது நமக்கு. ஃபைனலாக அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அது வந்து எவ்வளோ பிக்சலில் வேணும், உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணும், இல்லை ஹெச்டிவியில் வேணுமா, 1000 பிக்சல் வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லோகோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லோகோ வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மூன்று அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து வாட்டர் ட்ரிங்க் பேமெண்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில டேப்லெட் சாப்பிட்ருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற மாதிரி ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு டேப்லெட் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், நம்ம வாட்டர் வந்து கரெக்டாக குடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்து வாட்டர் மார்க் ரிமூவர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு இமேஜ் வந்து நல்ல இமேஜ் நம்ம கிடைக்கும் போது அதில் அந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வாட்டர் மார்க் ரிமூவர் வச்சு நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக பார்த்தா லோகோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இது நிறைய வகையில் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்கிறது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, அல்லது வந்து பிளாக்கர் ஆரம்பிக்கிறாங்க, அதில் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணும், அந்த லோகோ தான் பார்த்திங்கன்னா அவங்க எதுக்கு பேசும். ஸோ அந்த லோகோவை இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மூன்று அப்ளிகேஷன் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.